வணக்கம் நேயர்களே, மற்றொரு மாய கண்ணாடி நிகழ்ச்சி எங்கே இருக்குன்னு சொன்னால், இலங்கையில் அதிக கேள்விக்குட்படுத்தப்படுறது வந்து வெளிநாட்டவர்களாலேயும் வந்து அதிகம் விலை பேசி வாங்கப்படுறது வந்து எங்களோட நாட்டில் கருவாடு தான். அப்படிப்பட்ட கருவாடு வந்து இன்றைய நிலைமையில் என்ன நிலைமை காணப்படுதுன்னு சொன்னால், கேள்வி குறைந்து கொண்டே வருது. அதற்கான காரணம் வந்து இன்றைய பொருளாதார நிலைமையாக தான் காணப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் இன்றைக்கி கருவாடு விற்பனை செய்யும் நிலையங்கள் ஒவ்வொன்றும் சந்தித்து கொண்டு வருது. அதை பற்றி இன்றைய ஒரு காணொலி அமைய போகுது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாட்டில் இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் வந்து இப்போ இது வந்து எங்களோட கருவாடு விற்பனைன்னு சொல்கிறது எங்களோட வாழ்வாதாரம். முதல் வந்து எங்களோட கொள்முதல் வந்து 100,00,000 ரூபாய்க்கு வாங்குகிற சாமான்கள் வந்து இப்போ அதே அளவுள்ள சாமான் வாங்குறதுக்கு 3,00,000 ரூபா 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படுது. அதை விட வந்து முக்கியமான பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால், எரிபொருள் பிரச்சனை தான் எல்லாத்துக்கும். குண்டூசிலேருந்து ஒரு விமானம் வரைக்கும் எரிபொருள் இது வந்து தட்டுப்பாடு என்று சொல்லி சொன்னால் அதன் விலை வந்து மாற்றம் பெறும். இப்போ எங்களை கடற்தொழில் இந்த கருவாடு விற்பனை சம்பந்தமான அந்த இதில் பார்க்க போனோம்னு சொல்லி சொன்னால், எரிபொருள் தட்டுப்பாடு வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. முதல் வந்து சாதாரண நாளையில் வந்து கடல் தொழிலுக்கு போகிறாக்கள்ன்ற எண்ணிக்கை வந்து 100% சொல்லி சொன்னால், இப்போ வந்து 10-12% தான் போகணும். இப்போ 100 போட் போகிற இடத்துல 12 போட் தான் போகுது. அதுவும் வந்து அவை கீவில் நின்று எண்ணெய் அடித்து அப்படி போகிறதுனால வந்து இப்போ 100 பேர் போய் 100 கிலோ மீன் கொண்டு வந்து அதை வந்து மக்களுக்கு கொடுத்து இது பண்ணுறதுக்கு வந்து 100 பேருக்கும் போய் சேரும். அதே வந்து 20 பேர் போய் மீன் பிடிச்சி கொண்டு வர்ற அதே மீனைத்தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் விற்கணும். அதையும் தான் கருவாடாகப்படுது. இப்போ நோம்பலாக வந்து நாங்கள் சாதாரணமாக அந்த பேர கருவாடு இந்த நெத்தலி கருவாடெல்லாம் வந்து சாதாரண டைமில் நாங்கள் விற்று நாங்கள் வந்து 800 ரூபாயிலேருந்து 900 ரூபா அதே வந்து இப்போ டபுள் மடங்கு ஆகி நிற்கிது. அது ஏன்னு சொல்லி சொன்னால், இப்போது இந்த எரிபொருள் தட்டுப்பாடால் தான் அது வந்து மிக முக்கிய பங்காக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இப்போ முதல் வந்து போய் எடுக்கிற இப்போ வாடிகளுக்கு போய் எடுக்கிற நாங்கள் அது ஒரு இதுவும் இருந்தது. இப்போ அவையும் வந்து கொண்டு வந்து தாருவை. இப்போ எரிபொருள் பிரச்சனையால் நாங்களும் அங்கே போயலாமல் இருக்குது. அங்கே இருந்தும் வந்து அவை கொண்டு வந்து தரையில்லாத பிரச்சனையாக இருக்குது. அவை அப்படி வர்றதாக இருந்து சொல்லிச்சோம்னா, அவை எரிபொருளை செலவழித்து வர்ற அந்த காஸ்ட் டைம் வந்து நாங்கள் தான் கொடுக்க வேண்டி இருக்குது. இப்போ நோம்பலாக வந்து எங்களோட மக்கள் வந்து எங்களை வியாபாரம் வந்து நோம்பலான டைமில் வந்து இருக்கிற வியாபாரத்தை விட இப்போ காசு வந்து வருமே தவிர ஆனால் அதன் ப்ராஃபிட்டும் இதுவும் வந்து சரியான குறைவு. ஓ, அது வந்து இந்த பொருளாதார சிக்கலை வந்து எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். மேல்தட்டு மக்களுக்கும் பிரச்சனை தான், நடுத்தர மக்களுக்கும் பிரச்சனை தான், அடித்தட்டு மக்களுக்கும் பிரச்சனை தான். இப்போ நாங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து கடைக்காரரெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சர்வை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. கஷ்டம்தான் என்று சொல்லி சொன்னால், 350 ரூபாய்க்கு மேலே மா இருக்குது, சீனி அப்படி அந்த விலை, குழந்தை பிள்ளைகளுக்கு மாப்பேக்கெட் வாங்க எல்லாம் நிலம் அப்படியெல்லாம் ஒரு பெரிய பெரும் நிலைமையில் இதான இது சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது. அதில் வந்து எங்களால் வந்து ஓரளவுக்கு வந்து சர்வை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா இதுலேயும் வந்து எங்களுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியை சவாலாக எதிர்கொண்டு தான் நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு போகுது. மற்றது வந்து எங்களை விட கீழ்த்தட்டு மக்கள் அன்றாடம் தினக்கூலிக்கு போகிறாக்கள் அவைன்ற இது வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. அவைக்கு 2,500 2,500 சம்பளம் வாங்கினாலும் அரிசி மா சீனி மற்ற பிள்ளைகளின் படிப்பு செலவு அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். கருவாடு உற்பத்தி விற்பனையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்து மக்களில், இப்போ யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறேன் அதில் ஒரு கூடுதலாக ஒரு 10-15 கடைக்கு உள்ளே தான் இருக்குது கருவாடு கடைன்னு பார்க்கக்குள்ளேயே. அவையை வந்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்து யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து வாங்குறது வந்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்துறது. மற்றது வந்து இப்போ எங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து அதிக வருமானம் அதிக வியாபாரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களோட ஈழத்தலைமுறைகள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே வந்து டூரிஸ்டாக வந்து போய்க்குள்ளே தான் அவை திரும்ப போய்க்குள்ளே வந்து அதிக அளவான கருவாடை வந்து கொள்முதல் செய்து கொண்டு போகணும். மற்றது வந்து ரெண்டாவது வந்து எங்களோட சகோதர மொழி பேசுகிற மக்கள் வந்து லீவு நாளில் வந்து எங்களை யாழ்ப்பாணத்துக்கு வந்து சுற்றுலா வரைக்குள்ளே வந்து அதிக அளவான கருவாடை கொள்முதல் செய்யணும் போகிறது. இதில் ரெண்டுலேயும் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இந்த ஃபியூவல் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ முதலாவது வந்து எங்களோட வெளிநாட்டாக்கள் இங்கே வந்து எங்களுக்கு
இது பண்ணி நாங்கள் அவைக்கு யாரும் செய்யணும்னா அவை இங்கே வர்றதுக்கு பயப்படணும். முதல் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்பு போய் வர்றதுக்கு சாதாரணமாக 20-25,000 வந்து ஒரு ஹயர் வாகனத்துக்கு ஹையர் பண்ணி போகிறது வந்து போகிறது. இப்போ வந்து அதே வந்து 120,000, 130,000 வந்து வேணும் யாழ்ப்பாணம் இருந்து இங்கே கொழும்புல இருந்து இங்கே வந்து போகிறதுக்கு. அதனால் வந்து அவையும் வந்து இங்கே வந்து வர்றதுக்கு வந்து சரியாக தயக்கம் காட்டுக்கணும். எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் அவை தான் வந்து அதிக அளவாக வந்து எங்களோட இதுகளை கருவாடு இந்த இதுகளை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. மற்றது வந்து எங்களோட சகோதர மொழி பேசுகிற மக்கள் வந்து சிங்களவன மக்கள் வந்து அவை வந்து பெரும்பாலும் வந்து ஒரு 3 நாள் லீவு கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த லீவில் வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி ஒரு டூர் வலிக்கிட்டு அப்படி வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட கடைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சாதாரண நாளையில் ஒரு 20-25 பஸ் அப்படியே ஃபுல்லாக அடிச்சு நிற்கும். அப்போ நிற்கக்குள்ள வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் நடந்தது இது பண்ணது. இப்போ வந்து அந்த டூர்ஸின் வர்ற அவைன்ற அளவு சரியாக குறைஞ்சி போச்சு. அதனால் எங்களுக்கு வந்து சரியான வியாபாரம் சரியான குறைவு. முதலெல்லாம் வந்து எங்கள் நாங்கள் கடை பூட்டுறது வந்து 8:30, 9:10 குள்ள பிறகு ஆகும். இரவுங்களை கருவாட்டு கடையே பூட்டுறதுக்கு வந்து 10 மணி கூட ஆகும். என்ன சொல்லி சொன்னால் டூரிஸ்ட் வந்து நின்று இங்கே தங்கி இரவுக்கு சாப்பிட்றதுக்கு இது பண்ணி வாங்கி சமைக்கிறதுக்கு வாங்கி கொண்டு போகிறேன். இப்போ நாங்கள் வந்து 6:30, 6:45 நாங்கள் கடையை பூட்டி போட்டு போகக்கூடிய ஒரு நிலைதான் இங்கே இருக்குது. மற்றது வந்து அதிகளவான மக்கள் வந்து எங்களோட சாப்பாடு சாமான் கருவாடு மற்றது உணவுப் பொருட்களை வாங்கிறதுக்கு வந்து கடையில் நிற்கிறத விட அரவாசிக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து எரிபொருள் நிலையத்தில் தான் வேறு சேர நிற்கணும். அதனால் வந்து நாங்கள் வந்து மக்களை பார்த்துட்டுருக்கிறது வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கஸ்டமர் 12 கஸ்டமர் முதல் வந்து 100-180 கஸ்டமர் வந்துட்டுருக்கிற அந்த டைமில் இப்போ வந்து 10 பேர் 12 பேர் அப்படி தான் வருகணும். அப்படி இருக்கிறவங்களை வந்து எங்களுக்கு கடை வாடகை வந்து எங்களுக்கு 15,000 ரூபா இந்த சம்பளம் வந்து 30-35,000 ஒரு ஆள் கொடுக்கணும். அந்த அது உழைக்கிறதுக்கே வந்து நாங்கள் எங்களை கை காசை போட்டு கடன் வாங்கி போட்டு தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் வந்து இந்த முக்கியமாக வந்து எல்லாத்துக்கும் இது பிரதிபலிக்கிறது வந்து எரிபொருள் பிரச்சனை. எரிபொருள் பிரச்சனையை வந்து ஒரு சுமூகமான ஒரு எரிபொருள் விலை ஏற்றம் வரும், அதை விட எரிபொருள் தட்டுப்பாடு வர ரெண்டும் அதில் அங்கே பிரதிபலிக்குது. அதை வந்து எரிபொருளோட விலையும் குறைச்சி எரிபொருள் வந்து நோம்பலாக கிடைக்கக்கூடிய மாதிரி பண்ணால் வந்து எங்களோட மீனவர்கள் வந்து தொழிலுக்கு போகிறதுக்கு வந்து மிக முக்கிய ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். மீனவருக்கு வந்து எங்களோட கடை தொழிலுக்கு போகிறதுக்கும் ரூலருக்கு வந்து மானியத்தில் வந்து எரிபொருள் கொடுக்கணும். அது வந்து அவைக்கு ஒரு 5% பத்தாது. நோம்பலாக ஒரு தொழிலாளி வந்து தொழிலுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் ஒரு போட் போகிறோன்னு சொல்லி சொன்னால் 200-250 லிட்டர் டீசல் அடித்து 5-10 பேர் அதில் வாழ்வாதாரம் ஆகி அவை போய் அதுக்கு பிறகு 5-1 கிலோமே ஒரு கடலைன்னு சொன்னால் ஒரு 1 கிலோமே நின்று தங்கி நின்று தொழில் செஞ்சுட்டு வரவே அப்படி வரைக்கில் வந்து இவைக்கு 25 லிட்டர் எண்ணெயும் 50 லிட்டர் எண்ணெய் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு இதுக்கும் பார்த்தா ஒரு கடல் போய் திரும்ப ஒரு நாளைக்கு போய் திரும்பத்தான் காணும். அப்படி திரும்பக்குள்ளே வந்து 100 போட் போகிற இடத்துல 10 போட் தான் போகும். 10 போட் 100 போட் கொண்டு வந்து கொடுக்குற பொருளை வந்து நுகர்வோர் 100 போடுக்கும் 100 பேர் கொண்டு போய் வர்ற பொருளுக்கும் ஒரே நுகர்வோர், 10 பேர் போய் கொண்டு வர்ற மீனுக்கும் ஒரே நுகர்வோர் என்று சொல்லி சொன்னால் அங்கே டிமாண்ட் வந்தே ஆகும். 100 பேர் போய் வர்ற 100 கிலோ கொண்டு வர மீனுக்கும் 100 பேர் தான். அதே மாதிரி 10 பேர் கொண்டு போய் 100 கிலோ மீன் பிடிச்சிட்டு வந்து அதையும் 100 பேர் தான் வாங்க போகணும்னு சொல்லுவதில் விலையும் அதிகரிக்கும், சாமானும் வந்து சரியான தட்டுப்பாடாக வரும். அதை வந்து கருவாட்டை பொறுத்த வரைக்கும் மீன் வந்து சந்தையில் வந்து விற்று மிஞ்சிற மீனை தான் கருவாடு ஆகுறது. அது வந்து ஆதி காலத்திலிருந்து அதுதான் முதல் வந்து நாரல் மீனை போடுறத அதுக்கு பிறகு கருவாடை வந்து ஒரு வியாபாரமானதுக்கு பிறகு வந்து அது வந்து இப்போ உயிர் மீன்லேயே கருவாடை போட வலிக்கிட்டு ஏற்றுமதி இறக்குமதி அப்படியெல்லாம் செய்கிற ஒரு நிலை வந்துட்டு இப்போ வந்து சந்தையில் வந்து மக்களுக்கு மீனே இல்லாத நிலைமையில் இப்போ கருவாடுக்கு வந்து மீன் வர்றன்னு சொல்லி சொல்கிறது அரிதான ஒரு இது. அதனால தான் இப்போ கருவாடுகள் வந்து சரியான விலையாக இருக்குது. நோம்பலாக வந்து நாங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு குறைய வந்து ஒரு பொருளே இல்லையன்னு சொல்லி சொல்லலாம். முதல்ல வந்து நாங்கள் அதிகபட்சமாக நாங்கள் 1200-300 ரூபா விற்றுதான்னு சொல்லி சொன்னால் பாறை கருவாடு தான் 1200-300 ரூபா விற்று நாங்கள் இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு கீழே வந்து ஒரு பொருளுமே இல்லை. இதில் வந்து நாங்கள் எங்களுக்கும் வந்து மக்கள் வந்து விலை கேட்கல விலை சொல்லைக்குள்ள வந்து ஒரு மனதுக்கு ஒரு கூச்சமாக தான் இருக்கும். 800 ரூபா வித்த பொருள் நாங்கள் 1600 ரூபா சொல்லைக்குள்ள வந்து மனதுக்கு ஒரு இதாக தான் இருக்கும். நானே நிறைய கஸ்டமர்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்கள்லாம் சொல்லியிருக்கேன் எப்படி நீங்கள் முதல் வந்து வாங்கிக்குள்ள 800 ரூபா இருந்தது இப்போ வந்து 1200 ரூபான்னு சொல்லிக்கல எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கல அவைக்கும் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை விளங்கிக்கொள்ளணும். உங்களுக்கும் மட்டுமில்லை எல்லாருக்குமே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு என்ன சொல்லி சொன்னால் எரிபொருளோட விலையை வந்து கட்டுப்பாடுகள் இருக்கணும். மற்ற வந்து எரிபொருள் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க செய்வோம்.